அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாக்குதல். அத்தியாயம் 15, தலைப்பு எல்லோரையும் மீட்கும் பொருள், ஒப்புரவாக்குதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 665 முதல் 669 வரை. ரட்சிப்புக்கென்று வேற ஏதாவது திட்டம் இருக்கக்கூடுமா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அபூரண நிலையிலிருந்து மீட்கும் பொருளை குறித்த பாடத்தை படிக்கும் போது இதை குறித்து விவாதிக்கவும், மனிதனுக்கு பதிலீடாக மீட்கும் பொருளாக தமது குமாரனின் மரணத்தின் மூலம் உலகத்தை ரட்சிப்பதற்கு பதிலாக ஏன் வேறு ஒரு முறையில் உலகத்தை தேவன் ரட்சித்திருக்க கூடாது என்று கேட்கவும் விரும்புகின்றனர். அவர்கள் இதை குறித்து தவறான அணுகுமுறையை கையாண்டுள்ளனர் என்பதே அவர்களுக்கு நாம் கூறும் பதில். அவர்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னவெனில், தேவன் வேறேதாவது வழியை தந்திருக்கிறாரா, அல்லது இரு வழியை குறித்த திட்டத்தினை தெரிந்தெடுத்து அதன்படி நடத்துகிறாரா என்பதே ஆகும். தெய்வீக ஞானமானது மனுகுலத்தின் ரட்சிப்புக்கு வேறு ஒரு திட்டத்தினை கேள்வி கிடமின்றி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் ரட்சிப்புக்கு ஏதுவான மீட்கும் பொருளே அல்லாமல் வேறு நன்மையான எந்த சிறந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்பது நாம் கண்ட உண்மை. எல்லாம் வல்ல தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ரட்சிப்பின் திட்டம் அனைத்து மனுக்குல மாந்தருக்கும் நன்மை பயக்க கூடியது என்பதை அவர் பகுத்தாராய்ந்து அத்திட்டத்தினை செயலாக்கும் போது ஏற்படுகின்ற விளைவுகளையும் அதனால் ஏற்படுகின்ற இறுதி நன்மைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். தேவன் விழுந்து போன தூதர்களுக்கு வேறொரு திட்டத்தை செயல்படுத்தி இருந்திருப்பது நிரூபணமானால் விழுந்து போன மனுக்குலத்திற்கும் வேறொரு திட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் நாம் பார்க்கிறபடி அது நிச்சயமாக பூரண நன்மையை மனுக்குலத்திற்கு தருவதாக அமையாது. மேலும் அனைவர் பார்வையிலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாததாலும் இருந்திருக்கும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள மனுக்குலம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு மறுசீரமைப்புக்குள்ளாகுவார்கள் என தேவன் ஏற்பாடு செய்திருந்திருப்பார் என வைத்துக் கொண்டால் இதனால் வரும் பாதகங்கள் அதிகமாக இருக்கும். அவையாவன: 1, நமது சந்ததியினர் ஒழுக்கத்தில் சீர்குலைந்து போவது எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும். அது நிறைவான மனநிலையையும் வலுவான உடல் தன்மையையும் பெற்றிருந்தும் ஒழுக்க ரீதியாக விழுந்து போன நிலையில் மனுக்குலம் தொடர்ந்து அனுமதி அளிக்கப்பட்டிருந்தால் அதன் விளைவுகள் சொல்லி மாறாது. இம்மாதிரி திட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் 10, 20, 50, 100 வருடங்களுக்குள்ளாக பாவத்தின் விளைவுகளை தெளிவாக அறிந்து விடுவர். இதே நிலை 6000 வருடங்களாக தொடர்ந்திருந்தால் வஞ்சகம் எண்ணி பார்க்க முடியாத அளவு பெருகி மனுக்குலத்தை வாட்டி வதைத்திருக்கும். தேவனிடமிருந்து பிரிந்து மரணத்தீர்ப்பை மட்டும் இன்னும் அடையாமல் இருந்தால் இத்திட்டம் எவ்வளவு கொடூரமாயிருக்கும். 2, ரட்சிப்பு குறித்த தேவ திட்டம் மேற்கண்டவாறு பெரும் திரளான எண்ணிக்கையில் நிறைவேற்றப்படும் என்று வைத்துக் கொண்டால் கூட அத்திட்டத்தின் மூலம் தெய்வீக குணநலன்களை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்க முடியாது. 1, ஆனால் தேவ நீதியானது மரண தீர்ப்பை இம்மனுக்குலத்தின் மேல் சாபமாக சுமத்திய போது ஆறாமின் நீர்வழுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இவர்கள் பாவம் செய்யாத போதிலும் அனைவரும் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள், துர்குணத்தில் உருவானவர்கள். தலைமுறை தலைமுறையாக இவ்வாறு மனுக்குலத்தை பாவம் ஆண்டு வருகிறது. ரோமர் 5:14-12, 51-5 இப்பாவ கரையை நீக்க பரிபூரணமான தேவ நீதி நிறைவேற்றப்பட வேண்டும். இதில் எல்லாவும் குறைவு ஏற்பட்டாலும் நிராகரிக்கப்படும் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 2, நாம் துர்குணத்தில் தேவனை விட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் நாம் இன்னும் பாவிகளாக அவரது அன்பிற்கு அபாத்திரராய் இருந்த போதிலும் நமது மீட்புக்காக நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக செலுத்தப்பட்ட மாபெரும் மீட்கும் பொருளாகிய விலைக்கிரயத்தினை செலுத்தியதன் மூலம் அன்பு என்ன என்பதை நமக்கு விளங்க பண்ணினார். 3, மனிதனுக்கு மரண தீர்ப்பை சாபமாக தந்து தம் திட்டத்தினை நிறைவேற்றிய தேவன் மீண்டும் ஏற்ற வேளையில் மரணத்திலிருந்து அவனை மீட்டு மறுசீரமைப்புக்குள்ளாக்கி உயிர்த்தெழுப்புவார். சிருஷ்டிப்பின் நாட்களில் நடைபெற்றதை காட்டிலும் அதிசயத்தக்க மாபெரும் தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்த இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும்.
எவ்வித ஐயத்திற்கும் இடமின்றி தெய்வீக வாக்குத்தத்தமாகிய உயிர்த்தெழுதலை இவ்வுலகில் வாழ்ந்து மறித்த லட்சக்கணக்கானவர்களுக்கு கொடுக்கவும் திரும்பவும் முன்னிருந்த நிலைமையை கொடுக்கவும் மாபெரும் வல்லமை அவசியம். அவர்கள் உயிர்த்தெழும் போது மறிப்பதற்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நினைவோடு உயிரோடு எழுப்பப்பட வேண்டுமானால் ஒரு மனிதனை சிருஷ்டிப்பதை விட அதிக வல்லமை தேவைப்படும். 4. இத்தெய்வீக திட்டம் முழுமையாக நிறைவேற்றி முடிக்கப்படும் போது தெய்வீக ஞானத்தின் மேன்மை வெளியரங்கமாகும். இத்திட்டத்திற்கு ஒப்பாக அல்லது இதனை விட அற்புதமான திட்டம் ஒன்று இருக்க முடியாது என்ற பேருண்மை அந்நாட்களில் அனைவராலும் அறியப்படும். மனிதர்களும் தூதர்களும் இக்காரியம் என்ன நோக்கத்திற்காக நடக்கின்றது என்ற அவரது செயல்பாட்டின் உள்ள அர்த்தத்தையும் காரண காரியத்தையும் தற்போது அறிய முடியாமல் போனாலும் இந்த தெய்வீக சித்தத்திற்கு எதிராக சாத்தானும் மற்றும் விழுந்து போன தூதர்களும் தடை ஏற்படுத்தி கொண்டு வந்தாலும் தம் ஞானத்தால் தேவன் எவ்வாறு முடிவை ஆரம்பத்திலேயே அறிந்திருந்தார் என்பதையும் அனைத்து காரியங்களையும் தமது ஆலோசனையின்படியே செய்து முடிக்கும் அற்புதத்தையும் எண்ணி ஆச்சரியமடைவர். தேவன் தமது தெய்வீக நோக்கம் நிறைவேறும் பொருட்டு அனைத்தையும் நன்மைக்கேதுவாக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வெளியரங்கமாக அனைவருக்கும் தெரிய வரும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:1 வசனம் என்ற வசனம் இறுதியில் நிரூபணமாகும். மேலும் மனிதனை அனுசரித்து பாவம் செய்த தூதர்களை தொடர்கிற திட்டத்தை அல்லது ஏதாவது வேறு திட்டத்தை நாம் சிந்தனையில் கொண்டு வர முடியும். ஆனால் அது கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையை தெரிந்து கொள்கிறதற்கு மகா பெரிய சந்தர்ப்பமாக இருந்திருக்காது. மேலும் வார்த்தையானவர் பரம பிதாவிடம் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் சோதிப்பதற்கு மகா பெரிய சந்தர்ப்பமாக இருந்திருக்காது. இதன் விளைவாக அவர் தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவராக உயர்த்தப்படுவதற்கும் தண்டிக்கப்பட்ட திருமந்தை அவரது அடிச்சுவட்டில் நடக்கவும் சந்தர்ப்பம் இருந்திருக்காது. முடிவாக பார்த்த இப்பாடங்கள் அனைத்தும் மனுக்குலத்திற்காக மட்டுமல்ல தேவனுடைய அறிவுள்ள படைப்புகள் அனைத்திற்கும் நித்திய நித்தியத்திற்குமாக ஏற்படுத்தப்பட்டவை. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய ஞான தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ரோமர் 11:33-36 வசனங்கள். இத்துடன் 15 முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 16 ஒப்புரவாகுதலின் ஊழியம் அல்லது ஒப்புரவாகுதல் எனும் பாடத்தினை 671 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.